कालनेमिनि शौरिशूरशूरजनेश्वरः त्रिलोकात्मा त्रिलोकेश केशवः केशिहा हरिः। கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 655வது திருநாமம் கேசிகா என்பது பிருகு முனிவருக்கு ஒரு ஆசையாம். என்னன்னா, மகாலட்சுமியே தனக்கு மகளாக வந்து தோன்ற வேண்டும், அவளை நாராயணனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனால பிருகு முனிவர் என்ன பண்ணாரா, நம்முடைய சென்னையில் உள்ள மயிலாப்பூர், அந்த மயிலாப்பூரிலே பிருகு முனிவர் தவம் புரிந்தாராம். நாராயணனை குறித்தும் மகாலட்சுமியை குறித்தும் தவம் புரிந்து பெருமாள் தனக்கு மாப்பிள்ளையா வரணும்னு பிரார்த்தித்தார். ஆனால் பிருகு தவம் புரியும் போதெல்லாம் அவருக்கு நிறைய இடையூறுகள் வந்ததாம். அதனால ஒரு நிலையில் பிருகு முனிவர் யோசித்தாராம், அடடா இனியும் நம்மால் தவம் புரிய முடியுமான்னு தெரியல, தவத்தை வேணா நிறுத்திவிடலாம்னு நினைச்சாராம். ஏன்னா அவ்வளவு இடையூறுகள், பல அசுரர்கள் தீய சக்திகள் இடையூறு செய்கிறார்கள். சரி, அவள்கிட்டேந்து விலகி போகலாம், ஏன்னா சாதுக்கள் நல்லோர்கள்லாம் போய் எதிர்த்து சண்டை போட்டுன்னு இருக்க மாட்டா, நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டா. அதனால அவர்கள் அவர்கள் பாட்டுக்கு ஒதுங்கி நிற்பார்கள். அப்படி ஒரு சில இடைஞ்சல் வருது. சரி, வேற இடம் இடம்பெயர்ந்து போனா இயற்கை சீற்றங்களால் வரக்கூடிய பாதிப்புகள், பிற மனிதர்களால் வரக்கூடிய தொல்லைகள், இப்படி பல விதமா இருக்கு. அதனால ஒரு நிலையில பிருகு முனிவர் என்னடா இது இப்படி தடைமேல் தடையா வருகிறதேன்னு வருந்தினாராம். அப்போது ஒரு நாள் அவர் கனவுல மகாலட்சுமி தாயார் தோன்றி சொன்னாலாம், நீ கவலைப்படாத, நிச்சயமா உன் தபசுக்கு பலன் உண்டு, நான் உனக்கு மகளாக வருவேன், பெருமாளும் மாப்பிள்ளையா வருவார், தவம் புரிய தடங்கள் வருதுன்னு நினைக்கிறியா, கிருஷ்ணாவதாரத்துல கேசி என்று ஒரு அசுரன் குதிரை வடிவத்திலே வந்தான். அந்த கேசி என்ற அசுரனுடைய வாய்க்குள்ளே கையை விட்டு வாயை பிளந்து முடித்தான் கண்ணபிரான். மா வாய் பிளந்தானை என்று ஆண்டாள் பாடினாள். மானா மிருகம், மா வாய் பிளந்தானை, குதிரை வடிவில் வந்த அந்த கேசியின் வாயை பிளந்து முடித்தவன் அந்த கண்ணபிரான். அவன் உனக்கு வரும் தடங்கல்களை போக மாட்டானா, கேசியை அழிக்க தெரிந்த கண்ணனுக்கு உனக்கு வரும் தடங்கல்களை அழிக்க தெரியாதா, அதனால அவன் கேசியை மட்டும் அழிக்க மாட்டான், உன் கிளேசங்களையும் அழிப்பான். கிளேசம்னா துன்பம், கேசியையும் அழிப்பான் கிளேசத்தையும் அழிப்பான் தவம் புரின்னு தாயார் சொன்னார். அந்த தாயார் கொடுத்த தைரியத்துல தொடர்ந்து பிருகு முனிவர் தவம் புரிந்தார். அந்த பிருகுவுக்கு மகளாக மயூரவல்லி என்ற திருநாமத்தோடு மகாலட்சுமி மயிலாப்பூர்ல அவதாரம் பண்ணார். சம்ஸ்கிருதத்துல மயூரம்னா மயில்னு அர்த்தம், ஊரே மயிலை, மயிலாப்பூர் இல்லையா, அதனால மயூரவல்லி என்ற திருநாமத்தோடு மகாலட்சுமி அங்கே அவதாரம் செய்தாள். அந்த மகாலட்சுமியை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கேசவ பெருமாளாக, ஆதி கேசவ பெருமாளாகவே பகவான் தோன்றினான். அப்ப இந்த கேசவன்கிறது யாருன்னா, கேசியை அழித்ததாலே கேசவன், கேசவம் கேசி ஹந்தாரம், கேசியை அழித்தவருக்கு, கேசி என்ற அசுரனை அழித்தவருக்கு கேசவன் பேரு. அந்த கேசியை அழிப்பது போல உனக்கு ஏற்படும் கிளேசங்கள் துன்பங்களையும் நான் போக்குவேன் என்று உணர்த்தும்படியாக அந்த பகவான் அவதாரம் பண்ணான். அவதாரம் பண்ணி ஆதிகேசவனாக மயூரவல்லியை திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு பிருகு முனிவரை தனக்கு மாமனாராக ஆக்கி அனுகிரகம் பண்ண பகவான். அவருக்கு மட்டும் தடங்களை போக்கல, இதே மயிலாப்பூர்ல அந்த ஆதிகேசவ பெருமாளுடைய அனுகிரகத்தால் அவதரித்தவர் தான் பேயாழ்வார். ஆழ்வார்களுக்குள்ளே மூன்றாவது ஆழ்வார் பேயாழ்வார். அவருடைய அவதார திருத்தலம் எதுனா மயிலாப்பூர். அவருக்கு எவ்வளோ பெரிய அனுகிரகம் இந்த பெருமாள் பண்ணியிருக்கார் பாருங்கோ. திருக்கோவலூருக்கு முதல் மூன்று ஆழ்வார்கள் வந்தார்கள். அப்போது ஒரு மிருகண்டு முனிவருடைய ஆசிரமம் அந்த ரேழி. திருக்கோவலூர் பற்றி ஏற்கனவே ஒரு திருநாமத்தில் பார்த்தோம். அப்போவே சிலரிடம் கேட்டார்கள், ஏன் சார் திருக்கோவலூர் சொன்னால் இந்த முதல் மூன்று ஆழ்வார்கள் மிருகண்டு முனிவர் ஆசிரமத்தில் ரேழியில் நின்னாங்க, அதை சொல்ல வேண்டாமா என்று ஒரு அன்பர் கேட்டார். அப்போ அடியன் சொன்னேன், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆயிரம் கதை நான் சொல்ல வேண்டாமா. மேலும் அந்த திருநாமத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக அதை பார்த்துட்டோம், இதுக்கு வேற பிளேஸ் இருக்கு இல்லையா, ஒன்னொன்றுக்கும் ஒரு ஜோன் ஆஃப் ஆப்ரேஷன் ஒன்று உண்டு. அப்போ அந்த திருக்கோவலூர்ல மிருகண்டு முனிவர் ஆசிரமத்தில் ரேழியில பொய்கியாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரும் இருந்தார்கள். நடுவில் ஒருத்தர் வந்து நெருக்கினார், யார் வந்திருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு முதல் ஆழ்வார் பொய்கியாழ்வார், வையம் தகழியா வார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்றுன்னு இந்த உலகத்தை அகல் விளக்காக்கி அதிலே கடல் நீரை நெய்யாக்கி அதில் சூரியனை ஜோதியாக்கி அவர் ஒரு விளக்கேத்தினார். அடுத்து பூதத்தாழ்வார், அவர் ஒரு விளக்கேத்தினார், அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான்னு அன்பை அகல் விளக்காக்கி ஆர்வம் என்னும் நெய்யை இட்டு சிந்தனையை திரியாக்கி ஞானம் என்னும் ஜோதியை ஏற்றி வைத்தார். ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு விளக்கேத்தினா, மூணாவது ஆழ்வார் பேயாழ்வார் இருக்காரே அவருக்கு ஆதிகேசவ பெருமாளுடைய அனுகிரகம், அதனால தடங்களை போக்குற பெருமாள்,
இவா ஏத்தின விளக்குல தடங்களே இல்லாம நாராயணன் தான் வந்திருக்காங்கிறத அவர் முதல்ல சேவிச்சார். அதுலயும் முதல்ல தாயாரை சேவிச்சுட்டு பெருமாளை பாடுறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழிவண்ணன் பால் இன்று. அப்போ அந்த ஆதிகேசவ பெருமாளுடைய அருள் பெற்றவர் பேயாழ்வார். இவர் பெருமாளை சேவிக்க அந்த இருட்டு தடங்களா இருந்தது. அந்த தடங்கள் போக அவர் ஒண்ணுமே பண்ணல, மற்ற ரெண்டு ஆழ்வார்கள் மூலமாக விளக்கு ஏத்தும்படி ஆதிகேசவனை அனுகிரகம் பண்ணி அந்த விளக்கினால் எல்லா தடங்கல்களும் நீங்கினவாறே இவர் ஜம்முன்னு பெருமாளை சேவிச்சுட்டார். அப்போ அங்கும் கிளேசங்களை போக்குபவன்கிறத அந்த ஆதிகேசவ பெருமாள் உணர்த்தினார். இது அந்த மகான்களுக்கு மட்டும் இல்லை, பிருகு முனிவர் பேயாழ்வார்னு மகான்களா சொல்றோமே அவளுக்கு தான் தடங்களை போக்குவாரானா, அவளுக்கு மட்டும் இல்லை அடியனுக்கு கூட அந்த பெருமாள் தான் போக்கினார். என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் முன்னாடி இருக்கும், 8-9 வருஷம் கூட இருக்கும். அடியன் கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ண புதுசு. அப்போது அடியன் பணிபுரிந்த ஜிஹெச்சில் அங்கே உள்ள சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு ஒரு 15 நாள் ட்ரைனிங் வந்தது. அவங்களோட கைங்கரியாக என்ன பண்ணிட்டாங்க, என்னை கூப்பிட்டு இந்த ட்ரைனிங் உங்களுக்கு தான் வந்திருக்கு நீங்கள் போகணுன்ட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ போக முடியாத சூழல் போல இருக்குது, நாம் அப்போ தான் புதுசாக போனவன் இல்லையா, அதனால் இந்த ட்ரைனிங் நமக்கு உண்டா கிடையாதா எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க மாற்றி விட்டாங்க, 8 பேருக்கு மாற்றி விட்டு நாம் சென்னை போகிற மாதிரி ஆயிடுத்து. இப்போவாது சென்னையில் அடியனுக்கு ஃப்ளாட் இருக்குது, மேலும் பல அன்பர்கள் இருக்காங்க, போகணும்னா கூட தங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நமக்கு இப்போது வசதி உண்டு. அப்போது வந்து சென்னை போகணும், சென்னையில் போய் தங்கணும்னா எங்கே தங்கிறது, எங்கே சாப்பிட்றது, முக்கியமாக நம்ம வெளியில் சாப்பிட மாட்டோம் ஆச்சாரம், வெளியில் போய் தங்குனா எங்கே போய் தங்கிறது, சென்னையில் போய் 15 நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வா, ராஜா அண்ணாமலைபுரத்தில் ட்ரைனிங்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கும் மினிஸ்டர்ஸ் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குது பாருங்க, அதுக்கு பக்கத்தில் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும், அங்கே தான் போய் 15 நாள் கவர்மெண்ட் சர்வீஸ் பற்றி ட்ரைனிங் போயிட்டுவான்னு சொல்லி அனுப்பி வைத்தார்கள். என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலை. அப்போது முகநூலில் ஒரு அன்பர் திரு பத்மநாபன் ஃப்ரம் மயிலாப்பூர்னு போட்டிருந்தது. ஆக இவர் பக்கத்தில் மயிலாப்பூர்னு போட்டிருக்கே, அப்போ அவர்கிட்ட ஏதாவது தொடர்பு கொண்டு உதவி கேட்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தற்செயலாக கேட்டிருந்தேன். முகநூலில் சும்மா ஒரு செய்தி மட்டும் அனுப்பினேன், உங்கள் ஊருக்குத்தான் வருகிறேன், உங்கள் கோவிலில் ஏதாவது பிரசாதம் ஏதாவது கிடைக்குமான்னு. அவர் சொன்னார், எல்லா கிளேசங்கள் துன்பத்தை போக்குபவர் மயிலாப்பூர் ஆதிகேசவ பெருமாள், இந்த பெருமாள் கோவிலில் நீங்கள் வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கோ, ஏற்பாடு பண்ணலான்ட்டார். அதனால் இன்றைக்குமே நான் அதை நினச்சி நினச்சி பார்ப்பேன். ஏன்னா 15 நாள் ட்ரைனிங், கவர்மெண்ட் சர்வீஸ் உள்ளே போன புதுசு, ப்ரொபேஷன், எதுக்கும் பேச முடியாது, 15 நாள் சென்னையில் பட்னி இருக்கிறதா இல்லை வெறும் பழங்களை சாப்பிட்டுன்னு வாழறதான்னு யோசித்தவனுக்கு அந்த திருக்கோவில் போனால் 3 வேளை பிரசாதம் அந்த திருக்கோவிலில் அடியனுக்கு தந்தார்கள். அதனால தான் வேற எங்கேயும் சாப்பிட முடியாத அடியன் அந்த 3 வேளையும் அந்த 15 நாட்களுமே அந்த கோவிலில் பிரசாதம் பெற்றுக்கொண்டேன். பிரசாதம் பெற்று அந்த பெருமாள் அருளால் ட்ரைனிங் என்னென்னா முடிச்சுட்டு ஊருக்கு திரும்ப வந்தேன். அதனால் இந்த மாதிரி இப்போது இன்றைக்கி பெருமாள் அவரே என்ன அனுகிரகம் பண்ணிட்டார், சரி சென்னை வந்தால் இன்றைக்கி கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி சென்னையில் உபன்யாசத்துக்கு வேறு அடிக்கடி இந்த காடாறு மாதம் நாடாறு மாதம்ங்கிற மாதிரி அடிக்கடி உபன்யாசத்துக்கு சென்னை வரான், ஃப்ளாட் இருக்கட்டும்ட்டு அவர் அனுகிரகம் பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்க. ஆகையினால பகவான் அந்த மாதிரி நமக்கு ஒரு கிளேசம் கஷ்டம்னு வந்தால் அதையும் போக்கி கொடுக்கக்கூடிய பெருமாள் அவர். அதனால தான் கேசி ஹா என்று அழைக்கப்படுகிறார். ஹா என்றால் அழித்தவர்னு அர்த்தம். கேசி ஹானா கேசி என்ற அசுரனை அழித்தவர். அந்த கேசியை மட்டும் இல்லை, நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் கிளேசங்கள் எல்லாவற்றையுமே அழிக்கக்கூடியவர். அதான் பராசர பட்டர் விளக்குகிறார், கேசவம் கேசிகந்தாரம் இதிவத்து ஸ்வயமேவ நிர்வச்சனாந்தரமாக கேசிகா ஈதி. அதனால கேசவன் என்பதற்கு ஏற்கனவே கேசபாசத்தோடு கூடியவன் ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் கா ஈசன் இருவரையும் படைத்தவன் கேசவன், மூணாவது அர்த்தம் கேசிங்கிற அசுரனை முடித்தவன், அவனை முடித்தது போல் நம் கிளேசங்களையும் போக்குபவன் கேசவன். அப்போ கேசி ஹா அதுக்கும் அதே அர்த்தம் தான். இந்த திருநாமம் பாருங்கள், கேசி ஹான் அமைந்திருக்கிறது. ஹா என்றால் அழித்தவர், கேசி ஹானா கேசி என்ற அசுரனை அழித்த கேசவ பெருமாள். 655வது திருநாமம், அசுரம் கேசி நாமானம் ஹதவான் கேசிஹா ஸ்மிருதஹா, பராசர பட்டருடைய விளக்கத்துக்கான நிருப்தி. அதனால கேசிஹா கேசி என்ற அசுரனை அழித்த கேசவன். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து மயிலாப்பூர் ஆதிகேசவ பெருமாளை தியானித்தபடி கேசிக்னே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால், ஏன்னா இது கேசிஹான் இருக்கு, கேசவஹான் இல்லை, கேசிஹா என்று இருக்கிறது. அது சொன்னாலும் அர்த்தம் ஒன்று தான், ஆனால் இங்கே கேசிஹா என்று அந்த பொயட்டிக் மீட்டரை திருவுள்ளத்தில் கொண்டு வியாசர் அமைத்திருக்கிறார். அதனால் அதற்கு 4வது வேற்றுமை கேசிக்னே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நம்முடைய எல்லா கிளேசங்களையும் அந்த கேசவன் போக்கி அருள்வான். நன்றி, வணக்கம்.